வெல்கம் டு கல்வி மேடை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 16/7/2022 அன்று நடைபெற உள்ள ஜூலை மாத சிஆர்சி ஒரு சிறப்பு பார்வை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஆர்சியினுடைய தலைப்பு என்ன, யாரெல்லாம் கலந்துக்கிறலாம், யாரெல்லாம் கலந்துக்கிற தேவையில், சிஆர்சி எங்கே நடக்க போகுது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிஆர்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, COVID-19 பெருந்தொற்று காரணத்தினால் கற்றல் கற்பித்தலில் ஏற்பட்ட சவால்களை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை எட்டுவதற்கான ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் தான் இந்த சிஆர்சி. இதில் யார் யாருக்கெல்லாம் இந்த சிஆர்சி உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை ஆசிரியர்கள் என அனைவருக்குமே இந்த சிஆர்சி உண்டு. யார் யாரெல்லாம் கலந்துக்கிற வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைஸ்கூல் அண்ட் மிடில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட் டைம் டீச்சர்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய பிஇடி அண்ட் கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் வந்து இதில் நீங்கள் வந்து கலந்துக்கிற தேவையில்லை. சிஆர்சி எங்கே நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைமரியை பொறுத்தளவு அந்தந்த சிஆர்சி சென்டர்லேயே நடக்குது. பிடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் லெவலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்குது. பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் லெவலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்க இருக்கிறது. சார், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 முதல் 5 வகுப்பு வரை பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான கலந்த ஆலோசனை கூட்டம் சிஆர்சி லெவல்லையே, உங்களுக்கு சிஆர்சி சென்டர் எதுவோ அங்கேயே நடக்குது. அதில் 1 முதல் 3 வகுப்பு வரை பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு அறையிலும், 4 மற்றும் 5 வகுப்பு வகுப்புகளுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு வேறு ஒரு அறையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்சி ஆனது நடைபெற உள்ளது. நெக்ஸ்ட், 6 முதல் 10 வகுப்புகளுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான சிஆர்சி எங்கே நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் லெவலில் ஏதாவது ஒரு ஹைஸ்கூல் அண்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நடக்க இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனி ரூமில், தமிழுக்கு ஒரு ரூம்லையும், ஆங்கிலத்துக்கு ஒரு தனி அறையிலும், கணிதத்துக்கு வேறு ஒரு அறையிலும், அறிவியல் இப்படி 5 பாடத்துக்கும் 5 தனித்தனி அறைகளில் நடைபெற இருக்கிறது. இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிற தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிடில் அண்டு ஹைஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட் டைம் டீச்சர்ஸ், தொழிற்கல்வி ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், ஓவியம், இசை மற்றும் கணினி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்சியில் கலந்துக்கிற தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, 11 மற்றும் 12 வகுப்பு களுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்சி எங்கே நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நடக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 பாடங்கள் இருக்கும், தமிழ், ஆங்கிலம், கணிதவியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல், வரலாறு மற்றும் புவியியல், பொருளியல், வணிகவியல் மற்றும் கணக்கு பதிவியல் அப்படின்னு சொல்லி 9 பாடங்களுக்கும் 9 தனித்தனி அறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ட்ரைனிங் வந்து நடைபெற இருக்கிறது. இவங்களில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிற தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உடற்கல்வி இயக்குநர்கள், கணினி ஆசிரியர்கள், தொழிற்கல்வி ஆசிரியர்கள் வந்து இந்த சிஆர்சியில் வந்து கலந்துக்கிற தேவையில்லை. ஸோ எல்லா சிஆர்சியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணினி மற்றும் ப்ரொஜெக்டர் வசதி இருக்கக்கூடிய பள்ளிகளில் தான் நடைபெற இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயிற்சிக்கான ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் குவாடினேட்டர்ஸ் வந்து தேர்வு செய்ய இருக்கிறாங்க. அதாவது 1 முதல் 3 வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஒரு தனி அறையில் நடைபெற இருக்கிறது இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதுவாளர், அதாவது ஃபெசிலிட்டேட்டர்ஸும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர், டெக்னிக்கல் குவாடினேட்டர்ஸ், அதாவது ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரை தேர்வு செய்ய இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4, 5 கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு தனி அறையில் சிஆர்சி லெவல்லே நடைபெற இருக்கிறது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் குவாடினேட்டர்ஸ் வந்து தேர்வு செய்ய இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 6 முதல் 10 வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிளாக் லெவலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பள்ளியை தேர்வு செய்கிறாங்க. அந்த பள்ளியில் 5 அறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு அறைகளில் நடக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு அறைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அண்டு டெக்னிக்கல் குவாடினேட்டர்ஸ் வந்து தேர்வு செய்ய இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 12 வகுப்பு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிஆர்சி நடைபெற இருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 பாடம், அதனால 9 தனி அறைகளில் இருக்கிறதுனால 9 ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அண்ட் 9 டெக்னிக்கல் குவாடினேட்டர்ஸ் வந்து தேர்வு செய்ய இருக்கிறாங்க. அப்படி தேர்வு செய்யக்கூடிய ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் குவாடினேட்டர்ஸ்னுடைய எம்இசைடி, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிஆர்சியில் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு கூகுள் சீட்டில் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த சிஆர்சியில்
கோவிட் 19 பெருந்தொற்று காலத்துல கற்றல் கற்பித்தலில் ஏற்பட்ட சவால்களும் ஸோ அதை நீங்க எப்படி சரி பண்ணினீங்க அப்படின்ற பத்தி மேக்சிமம் டிஸ்கஷன்ல தான் போகும். ஸோ உங்க பள்ளியில உங்களுக்கு கற்றல் கற்பித்தல எந்த மாதிரியான சவால்கள் இருந்துச்சு, அதை நீங்க எப்படி சரி பண்ணீங்க அப்படின்ற பத்தி தான் பேச போறோம் அங்க இந்த சிஆர்சில. ஸோ எல்லாரும் தயார் நிலையில இருந்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.